நினைவு கூறுதலின் தியானங்கள் ட்ராமா ஆஃப் கிரியேஷன் ஆங்கிலத்தில் பக்கம் முப்பத்தி மூன்று தலைப்பு பஸ்கா ஏற்படுத்தப்பட்டது பக்கம் இருநூற்று அறுபத்தி ஐந்து மீண்டும் மீண்டுமாக மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் என் ஜனங்களை போகவிட வேண்டும் எனும் தேவ செய்தியுடன் சென்றார்கள் மீண்டும் மீண்டுமாக வாதைகளும் ஜனங்களை போகவிடுவதற்கு மறுத்ததற்குமான தண்டனையாக கொடுக்கப்பட்டது மீண்டும் மீண்டுமாக பார்வோன் வாதைகள் நிறுத்தப்பட்டால் தான் ஜனங்களை போக விடுவதாக அறிவித்தான் மற்றும் மீண்டும் மீண்டுமாக பார்வோனும் தனது வார்த்தையின்படி நடந்து கொள்ளவில்லை மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இதன் அர்த்தமாவது தேவனால் எகிப்தின் சிங்காசனத்தில் வேறொரு பிரபுவை கொண்டு வந்திருக்க முடியும் அவர் இந்த குறிப்பிட்ட பார்வோனுக்கு தயை பாராட்டினதற்கு காரணம் அவனுடைய பொல்லாத சுயசித்தமும் பிடிவாதமும் மற்றும் சுயநலமும் ஆகும் கர்த்தர் பார்வோனுடைய இறுதியத்தை கடினப்படுத்தினதாக வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன இதன் விளக்கம் என்னவெனில் தேவனுடைய தயவே காருண்யமே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது பார்வோன் தான் சரியாய் நடந்து கொள்ளுவான் என்று வாக்குறுதி கொடுத்த போதெல்லாம் உடனடியாக பல்வேறு வாதைகளை அப்புறப்படுத்தும் விஷயத்தில் தெய்வீக தயவும் பெருந்தன்மையும் வெளிப்பட்டது இது அவனை கீழ்ப்படிவதற்கும் அன்பு கூறுவதற்கும் தூண்டிவிடுவதற்கு பதிலாக அவனை அதிகமாய் பிடிவாதம் கொள்ள செய்தது அவன் ஒவ்வொரு வாதைக்குள்ளாக ஒன்றன்பின் ஒன்றாக கடந்து போகுகையில் பின்வரும் வாதைகள் அதிகம் பாதகமானதாய் இருக்காது என்று உறுதி கொண்டவனாய் காணப்பட்டான் அவன் எதிர்த்து நிற்கத்தக்கதாக துன்பத்தை அனுபவித்தான் தண்டிக்க பெற்றான் யாத்ராகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மற்றும் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் பத்தாவது வாதை கவலைக்கிடமானதாய் காணப்பட்டது எகிப்தின் முதற்பேரானவர்கள் அனைவரும் மறித்தார்கள் ஆனால் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் கீழ் காணப்பட்ட இஸ்ரேலின் முதற்பேரானவர்கள் பாதுகாப்பாய் இருந்தார்கள் இப்படியாய் தேவன் உலகத்திலிருந்து இப்பொழுது அழைக்கப்படுகின்றதான முதற்பேறானவர்களின் சபையினை அடையாளப்படுத்தி காண்பித்துள்ளார் முதலாம் உயிர்த்தெழுதலின் வாயிலாக இவர்கள் மகிமையடைந்த பிற்பாடு இவர்கள் இஸ்ரேலின் அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்கு மற்றும் இஸ்ரேல் வாயிலாக பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசிர்வதிப்பதற்குமான ராஜரீக ஆசாரிய கூட்டத்தினராக ஆவிக்குரிய லேவியர்களாக இருப்பார்கள் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் முதற் பேரானவர்களின் கடந்து போகப்பட்டு அல்லது விசேஷமாய் சுபாவத்தில் பங்காளிகளாகவும் மேசியாவின் ஆளுகையின் போது பிற்பிறப்புகளை ஆசிர்வதிப்பதற்கென மேசியாவின் இராஜ்யத்தில் பங்காளிகளாகவும் படுகின்ற காலமாகிய பத்தொன்பது நூற்றாண்டுகள் காலமான இந்த சுவிசேஷ யுகத்திற்கு பஸ்கா இரவானது இருக்கின்றது என்று வேதத்தின் மாணவர்கள் எண்ணுகின்றனர் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் இரத்தம் தெளிக்கப்படுவதானது கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீதான விசுவாசத்தை இருக்கின்றது ஆமேன்